ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாட்டிக் எசன்ஸ். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி பீட்ரூட்டில் சட்னி பண்ணலாம். யூஸ்வலாக பொரியல், சூப், ஜூஸ் இந்த மாதிரி பண்ணுவோம். இன்றைக்கி வித்தியாசமாக சட்னி ட்ரை பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாம். பீட்ரூட் ரெண்டு எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தோல் சீவி இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. உளுத்தம்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6, இஞ்சி ஒரு பெரிய துண்டு, உப்பு, பெருங்காயம் 1 டேபிள் ஸ்பூன், தேங்காய் சின்ன சின்னதாக 7-8 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும். இந்த மாதிரி சட்னி தொகைகளுக்கெல்லாம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணியிருக்க பீட்ரூட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கலாம். நீங்கள் கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக சேர்த்திங்கன்னா லேட் ஆகும் வதங்கிறதுக்கு. அதனால் நான் இந்த மாதிரி மெல்லிசாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பீட்ரூட்டோட பச்சை வாசனையும் நல்லா போட்டோம். அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து கொஞ்ச நாழி வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக உப்பும் பெருங்காயமும் போட்டு சும்மா ஒரு பெரட்டு பெரட்டுனா போதும், ஒரு 1-2 நிமிஷம். அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆறட்டும். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெயை விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. ரெடி.